ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சரண் பாண்டியன். நான் 1310 திருக்குறள் ஓவிய வடிவம் கவிதை நடனம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வேண்டுதல் வேண்டாமை இலா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் விடும்பை இல்லை அப்படின்ற திருக்குறள் இருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவிய வடிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வடிவம். மனிதர்களுக்கு ஒரு பொருளின் மீது விருப்பமும் மற்றொரு பொருளின் மீது வெறுப்பும் ஏன் உண்டாகின்றது தெரியுமா? இன்பத்தை தரக்கூடிய பொருளின் மீது விருப்பம் உண்டாகின்றது, துன்பத்தை தரக்கூடிய பொருளின் மீது வெறுப்பு உண்டாகின்றது. இதை வேறொரு விதமாகவும் சொல்லிடலாம், அதுவே இன்னும் பொருத்தமாக இருக்கும். அதாவது, இன்பம் தரக்கூடிய பொருளின் மீது ஈர்ப்பு கொண்ட மயக்கமும் துன்பம் தரக்கூடிய பொருளின் மீது வெறுப்பு கொண்ட பயமும் உண்டாகின்றது என்றே சொல்லிடலாம். இத்தகைய விருப்பம் வெறுப்பும் எங்கிருந்து உண்டாகின்றது என்று பார்த்தால், உலகில் உள்ள 5 பூதங்களிடமிருந்தே உண்டாகின்றது. அதாவது, இந்த உலகத்தில் உள்ள 5 பூதங்களான நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகியவையிலிருந்து நமக்கு கண், காது, மூக்கு, வாய், மெய் என்ற 5 பொறிகள் உண்டாகின்றது. அந்த 5 பூதங்களிலிருந்து பிறக்கக்கூடிய சுவை, ஒளி, உரு, ஓசை, நாற்றம் எனும் வைந்தும் நமது 5 புலன்களான கண், காது, மூக்கு, வாய், மெய் ஆகியவற்றால் அறியப்படுகின்றது. அதாவது, கண்களால் காணக்கூடிய உருவங்களில் அழகானவை மீது விருப்பமும் அசிங்கமானவை மீது வெறுப்பும் உண்டாகின்றது. மூக்கினால் நுகரும் தன்மையால் நல்ல நறுமணத்தின் மீது விருப்பமும் துர்நாற்றத்தின் மீது வெறுப்பும் உண்டாகின்றது. காதினால் கேட்கும் தன்மையால் இசையின் மீது விருப்பமும் இறைச்சலின் மீது வெறுப்பும் உண்டாகின்றது. வாயின் சுவை பார்க்கும் தன்மையால் இனிமை தரக்கூடிய உணவின் மீது விருப்பமும் அதிக கசப்பு, காரம், கரிப்பு கொண்ட உணவின் மீது வெறுப்பும் உண்டாகின்றது. அத்தோடு உடலினால் உணரும் தன்மையால் சுகத்தை தரக்கூடியவை மீது விருப்பமும் வலியை தரக்கூடியவை மீது வெறுப்பும் உண்டாகின்றது. இதில் பொதுவாகவே நமது வாழ்வில் இன்பத்தின் மீது விருப்பமும் துன்பத்தின் மீது வெறுப்பும் இரவு பகலைப் போல முடிவில்லாது மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கின்றது. இதில் உடல் கொண்ட பல உயிர்கள் இன்பத்தின் மீது மயக்கமும் துன்பத்தின் மீது பயமும் கொண்டு எதிலும் தப்பிக்க முடியாது சிறைப்பட்டு கிடக்கின்றது. அதாவது, இந்த துன்பத்தின் மீதுள்ள பயத்தினாலே பலரும் இன்பத்தை தேடி திரிகின்றார்கள், துன்பத்தை கண்டு ஓடி ஒளிகின்றார்கள். இதில் மற்றொரு சிலர் துன்பத்தை பிறருக்கு தந்துவிட்டு இன்பத்தை தான் மட்டுமே அனுபவிக்க நினைத்து கொலைகளையும் செய்கின்றார்கள். இதிலும் மாறுபட்ட அன்புள்ளம் கொண்ட சிலர் துன்பத்தை தான் ஏற்றுக்கொண்டு இன்பத்தை தான் விருப்பம் கொண்டவருக்கு கொடுக்கின்றார்கள். ஆகவே, விருப்பை தான் விரும்பியவர் மீதும் வெறுப்பை தன்னை வெறுப்பவர் மீதும் காட்டுவதே உலகத்தின் இயல்பாகிவிட்டது. இந்த விருப்பு வெறுப்பு ஒருவனுக்கு எப்போது நீங்குகின்றது என்றால், உயிரோடு உடல் உள்ள போது நீங்காத விருப்பு வெறுப்பு உடலை விட்டு உயிர் நீங்கியதும் விலகுகின்றது. எப்படி என்றால், இறந்த உடலுக்கு எதன் மீது விருப்பமும் இல்லை, எதன் மீது வெறுப்பமும் இல்லை. காரணம், உடலில் உள்ள 5 புலன்களும் செயலற்று போனதினால்தான். இறந்த உடலை பொன்னாடை போர்த்தி மாலையிட்டு கட்டி அணைத்தாலும் அது மகிழ்வதில்லை, வெட்டி எரித்தாலும் புதைத்தாலும் அது அழுவதும் இல்லை. பிறக்கும் போதும் வாழும் போதும் இருக்கும் இந்த விருப்பு வெறுப்பு இறந்த போது ஏன் இல்லாமல் போனது, அது எங்கே போனது என்று சற்று சிந்தித்து பாருங்கள். இறந்த உடல் முன்பு தனக்கு விருப்பமானவர் வந்தாலும் தன்னை புகழ்ந்தாலும் அது மகிழ்வதில்லை, விரும்பிய பொருளை தந்தாலும் அது விழித்து எழுவதும் இல்லை. அதே போல இறந்த உடல் முன்பு தான் வெறுத்தவர் வந்தாலும் தன்னை வெறுத்தவர் வந்தாலும் அவர் தன்னை பழித்து சொன்னாலும் அது கோபம் கொண்டு கொதித்து எழுவதும் இல்லை. இதில் சந்தேகம் என்னவென்றால், உடல் கொண்ட உயிரோடு இருக்கும்போது இருக்கும் அன்பு, ஆசை, காதல், கோபம், போட்டி, பொறாமை போன்ற விருப்பு வெறுப்புகள் இறந்த பின்பு எங்கே போனது என்றுதான். இப்போது ஒன்றை சிந்தித்து பாருங்கள். இந்த இன்பத்தாலும் துன்பத்தினாலும் உண்டாகும் விருப்பு வெறுப்பு உடலுக்கானதா அல்லது உயிருக்கானதா என்று. மனிதன் வெறுக்கக்கூடிய கழிவுகளையும் மலத்தையும் சில விலங்குகள் உணவாக விரும்பி உண்ணுகின்றது. அதுவே தாவரங்களுக்கு உரமாகவும் ஏற்கின்றது. அதிலும் சில புழுக்களும் பூச்சிகளும் மலத்தையும் கழிவுகளையும் தனது இருப்பிடமாகவும் பிறப்பிடமாகவும் கொண்டு வாடுகின்றது. இதில் வேடிக்கை என்னவென்றால், நமக்கு வெறுக்கத்தகுந்த கழிவாக தெரியக்கூடியவைகள் அந்த உயிரினங்களுக்கு விரும்பிய உணவாகவும் வாழ்விடமாகவும் இருக்கின்றது. அதே போல தேனை சுவைக்கும் தேன் வண்டுகள் ஒருபோதும் மலத்தை சுவைக்காது, ஆனால் மலத்தை சுவைக்கும் மீக்கள் தேனையும் சேர்த்து சுவைக்கின்றது. மனிதன் கசப்பு என்று நினைக்கும் இலைத்தழைகளைத்தான் ஆடு மாடுகள் தனது முக்கிய உணவாக விரும்பி உண்ணுகின்றது. உதாரணமாக, மனிதனுக்கு அழகாக தெரியும் பூமாலை குரங்கின் கைகளுக்கு தெரிவதில்லை. வேட்டையாடும் விலங்குகளுக்கு தான் உணரும் வழியை பல உயிர்களுக்கு தரும்போது அதன் வழியை அவை உணர்வதில்லை. இவ்வாறு விருப்பு வெறுப்பு என்பது எல்லா உடல் கொண்ட உயிர்களுக்கும் வெவ்வேறாக உள்ளது. பிறகு எங்கிருந்துதான் இந்த விருப்பு வெறுப்பு உண்டாகிறது என்றால், பலரும் இன்பமும் துன்பமும் உயிருக்கானது, அதனால்தான் அந்த உயிர் இருக்கும் போதுதான் உடல் ஒன்றின் மீது விருப்பமும் மற்றொன்றின் மீது வெறுப்பும் உண்டாகின்றது என்று சொல்லுவார்கள். ஆனால் உயிருக்கு எதன் மீது விருப்பும் விருப்பும் கிடையாது.
அதனால்தான் உயிரானது உடலை விட்டு எந்த கவலையும் இன்றி பிரிந்து செல்கின்றது. உயிருக்கு உடல் வளர்ந்தாலும் கவலை இல்லை, அது முதுமையடைந்து அழுகி மறைந்தாலும் கவலை இல்லை. உண்மையில் இன்பமும் துன்பமும் அதில் உண்டாகும் விருப்பம் வெறுப்பும் உயிருக்கானதல்ல, உடனுக்கானதும் அல்ல. அது உயிர் உடலை பற்றதால் உண்டான மனதை சார்ந்தது. எனவே மனமே விருப்பு வெறுப்புக்கு காரணமானது. ஆடும் புலன்களினால் மனது அலைகின்றது, மனது அழிவதினால் உயிர் பிரிகின்றது, உடலை கலைக்கின்றது. பிறந்த குழந்தைக்கு கல்லும் தெரியாது முள்ளும் தெரியாது. ஆனால் அந்த குழந்தைக்கு கல்லடியும் முள்ளடியும் பட்டதும் அந்த குழந்தைக்கு கல்லின் மீதும் முள்ளின் மீதும் வெறுப்பும் பயமும் உண்டாகின்றது. எப்படி என்றால், கண்களுக்கு சுவை தெரியாது, நாவிற்கு ஒளி தெரியாது, காதிற்கு நறுமணம் தெரியாது, மூக்கிற்கு ஓசை தெரியாது, அத்தோடு தொடர் உணர்வு கொண்ட கைகாலருக்கு ஒளியும் ஓசையும் சுவையும் நறுமணமும் தெரியாது. இவ்வாறு ஒன்றுக்கு மற்றொன்றின் தன்மையும் தெரியாது, அதை சொன்னாலும் அவற்றுக்கு புரியாது. உலகில் உள்ள ஐந்து பூதங்கள் எப்படி ஒன்று மற்றொன்றின் தன்மை அறியாது ஒன்றிணைந்திருக்கின்றதோ, அதே போன்றுதான் நமது ஐந்து புலன்களும் ஒன்றுக்கு மற்றொன்றின் தன்மை அறியாது தனித்தனியாக தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. ஆனால் இந்த ஐந்து பூதங்களும் ஐந்து புலன்களும் ஒன்றிணைவாலே மனதானது பிறக்கின்றது. அந்த மனமே புலன்களின் நுகர்ச்சியால் இன்பத் துன்பத்தை உணர்ந்து விருப்பு வெறுப்பை வெளிப்படுத்துகின்றது. எனவே ஒருவன் முதலில் அடக்க வேண்டியது மனதை அல்ல, ஐந்து புலன்களைத்தான். புலன்களை அடக்கினால் மனது அடங்கும். அதைத்தான் திருவள்ளுவர் ஒருமையில் ஆமை போல் ஐந்து அடக்கல் ஆற்றின் எழுமையும் யாமா புடைத்து என்கின்றார். அதாவது, ஒருவன் தனது ஒரு பிறப்பில் ஆமை தனது ஓட்டினுள் தனது ஐந்து உறுப்புகளை அடக்குவதைப் போல, ஒருவன் தனக்கு அமைந்த ஒரு பிறப்பிலேயே ஐந்து புலன்களை அடக்கினால் எழக்கூடிய எல்லா பிறப்புக்கும் அதுவே காவலாக இருக்கும் என்கின்றார். எனவே புலன்களின் நுகர்ச்சியால் மனதில் பிறக்கும் விருப்பு வெறுப்பு தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையே தீர்மானிக்கின்றது. எப்படி என்றால், தன் துணையிடம் இன்பத்தை தேடுபவன் தனிமையை வெறுக்கின்றான், இல்லறத்தை ஏற்கின்றான். அதற்கு மாறாக தனிமையை விரும்புவன் வாழ்க்கை துணைகளை வெறுக்கின்றான், துறவரத்தை ஏற்கின்றான். இவ்வாறு ஒரு மனிதனின் மனதில் உண்டாகும் விருப்பு வெறுப்பு தான் ஒருவனை நல்லவனாகவும் தீயவனாகவும் மாற்றுகின்றது. உண்மையில் சொல்லப்போனால், இந்த உலகில் யாரும் நல்லவரும் இல்லை, தீயவரும் இல்லை. காரணம், ஒருவன் ஒன்றை விரும்புகின்றான் என்றால் மற்றொன்றை வெறுக்கின்றான் என்பதே உண்மை. அதே போல ஒன்றை வெறுக்கின்றான் என்றால் ஏதோ ஒன்றை விரும்புகின்றான் என்பதே உண்மை. எனவே ஒருவனுக்குள் விருப்பு வெறுப்பும் இரண்டும் சமமாக இருக்கின்றது என்றால், அவன் நன்மைக்கு அடிமைப்பட்டவனாகவும் தீமைக்கு பயந்தவனாகவும் இருக்கின்றான் என்பதே உண்மை. தீமைக்கு பயந்தவனே நன்மையை தேடுகின்றான், நன்மையை தேடுகின்றவனே தீமைக்கு பயந்தவனாகின்றான். இந்த இரண்டிலும் சிக்கியவர்கள் நிச்சயமாக நன்மை தீமையை கடந்த, இன்பத் துன்பத்தை கடந்த, எந்த விருப்பும் வெறுப்பும் இல்லாத இறைவனை உணர முடியாது. அதாவது, புரண்டு புரண்டு அழுதாலும், முட்டியிட்டு நடந்தாலும், உடலில் அழகு குத்தி கிடந்தாலும், உண்ணாது நோன்பு இருந்தாலும், உணவிட்டு உயிர் பலி கொடுத்தாலும் இறைவனை உணரக்கூட முடியாது. காரணம், இறைத்தன்மை என்பதே இன்பத்துக்கு விரும்புவதும் துன்பத்துக்கு வெறுப்பை காட்டுவதும் அல்ல. அது உயிர் உடல் மனம் இம்மூன்றையும் கடந்த நிலையாகும். அந்த இறைத்தன்மையை ஒருவன் அறிந்து உணர்ந்து விட்டால் இந்த இன்பத்திற்கு மயங்க வேண்டிய நிலையும் துன்பத்திற்கு கலங்க வேண்டிய நிலையும் இருக்காது. அதாவது, எதையும் விரும்ப வேண்டிய அவசியம் இருக்காது, எதையும் வெறுக்க வேண்டிய நிலையும் வாய்க்காது. எனவே நமக்குள் விருப்பு வெறுப்பு உள்ளதென்றால், நம்மையும் கடந்து விருப்பு வெறுப்பு இல்லாத நிலையும் இறைசக்தியாக உள்ளது என்று உணருங்கள். ஆகவே விருப்பு வெறுப்பை தனக்குள் முடிவில்லாத இரவு பகலாக வைத்து கொண்டு இறைவனை எப்படி காண முடியும்? அது எப்படி இருக்கின்றது என்றால், கருப்பு துணியால் கண்களை இறுக்கமாக கட்டி கொண்டு கதிரவனை காணவில்லை என்று சொல்வதைப் போல உள்ளது. வாழ்வில் துன்பத்தை அடைந்தவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்கின்றார்கள். வாழ்வில் இன்பத்தை அடைந்தவர்கள் கடவுள்தான் அதற்கு காரணம் என்று சொல்கின்றார்கள். உண்மையில் இன்பமும் துன்பமும் அவரவர் பார்வையிலும் செயலிலுமே உள்ளது. உதாரணமாக, கொடிய நஞ்சை குடித்துவிட்டு அதில் நன்மை கிடைக்கும் என்று நினைப்பது அறியாமையாகும். சுவையான தேனை குடித்துவிட்டு அது திகட்டுகின்றது என்று அறிவதே அறிவு. ஏனென்றால், எதை விதைத்தோமோ அதன் பலனையே அறுப்போம் என்கின்றார் திருவள்ளுவர். அதாவது, நோயெல்லாம் நோய் செய்தார் மேலாவாம், நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் என்கின்றார். அதாவது, துன்பம் என்ற நோய் கூட துன்பம் செய்தவரையே சேரும் என்கின்றார். எனவே ஒருவன் நன்மையை விதைத்தால் நல்லதையும், தீமையை விதைத்தால் தீயதையே பெறுவாய் என்கின்றார். ஆகவே ஒருவன் தன் வாழ்வில் பெறும் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் அடைகின்ற நன்மைக்கும் தீமைக்கும் அவரவர் கொண்ட விருப்பு வெறுப்பு தான் காரணம். அதுவே ஊழ்வினையாகவும் வரும். அதாவது, தேனுக்கு ஆசைப்பட்டு அதை சேர்த்த வண்டுக்கு தீமை செய்கின்றோம். பசும் பாலுக்கு ஆசைப்பட்டு அதன் கன்றுக்கு தீமை செய்கின்றோம். மலருக்கு ஆசைப்பட்டு மரத்திற்கு தீமை செய்கின்றோம். இப்படி ஒன்றை விரும்பி மற்றொன்றின் விருப்பையும் சம்பாதிக்கின்றோம் இந்த வாழ்க்கையில். இப்படி விருப்பையும் வெறுப்பையும் பிறரிடம் காட்டிவிட்டு வாழ்வில் இன்பம் துன்பம் இல்லாத நிலையை எப்படி அடைய முடியும்? ஆனால் இன்பமும் துன்பமும் இல்லாத நிலையை அடைய முடியும் என்கின்றார் திருவள்ளுவர். எப்படி என்றால், வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் விடும்பை இலை என்கின்றார்.
அதாவது எந்த விருப்பும் வெறுப்பும் இல்லாத ஆண்டவனின் திருவடிகளை சேர்ந்தவர்களுக்கு இன்பத்தில் மயங்கும் நிலையும் துன்பத்தில் கலங்கும் நிலையும் இல்லை என்கின்றார். ஆனால் பெரும்பாலும் பலர் ஆண்டவனை தேடுவதே இன்பத்தை பெறத்தான். எனவே இந்த உலகத்தில் இன்பத்தை பெற வேண்டும் என்றால் அதற்கு துன்பம் என்ற தகுந்த விலையை கொடுத்தாக வேண்டும். உதாரணமாக, உடலுக்கு சத்தான உணவை வாங்க வேண்டும் என்பதற்காக உடலின் சத்துக்களை இழக்கும் அளவிற்கு துன்பத்தை கொடுத்து கடினமாக உழைப்பார்கள். அவ்வாறு துன்பம் கொண்டு கடினமாக உடலை வருத்து உழைத்துவிட்டு அதில் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு வருத்திய உடலுக்கு வலுவானதை கொடுப்பார்கள். இதில் வேடிக்கை என்னவென்றால், உடலுக்கு பலம் வேண்டும் என்றுதான் உண்ணுகின்றார்கள். அந்த உணவை வாங்கிடவே உடலின் பலத்தை இழக்கின்றார்கள். இதில் புரியாத புதிர் என்னவென்றால், உணவு உண்பதற்காக உழைக்கின்றார்களா அல்லது கடினமாக உழைப்பதற்காக உணவை உண்ணுகின்றார்களா என்பதுதான். இரண்டும் தான் என்றால் நாம் இன்பத்தையும் துன்பத்தையும் விருப்பு வெறுப்பு கொண்டு ஏற்கின்றோம் என்பதே உண்மை. எனவே உழைப்பது வெறுப்பு என்றாலும் உண்பது விருப்பமாகின்றது. ஆகவே மனித வாழ்வில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் உயிர் வாழ முடியாது. ஆனால் ஏன் உயிர் வாழ்கின்றோம் என்பதுதான் அதில் முக்கியமான கேள்வி. எனவே ஒருவன் தன் வாழ்வில் எப்போது விருப்பு வெறுப்பு இல்லாத நிலையை எட்டுகின்றானோ அவனே இறைவனை தொட்டு விடுகின்றான். இறைவனை தொட்டவன் கெட்டதும் இல்லை, இன்பத் துன்பத்தில் அலைகழிக்கப்பட்டதும் இல்லை. எனவே வாழ்வில் இன்பம் என்பது பொன் சங்கிலியாகவும் துன்பம் என்பது இரும்புச் சங்கிலியாகவும் நம்மளை பூட்டியுள்ளது. இவ்விரண்டு சங்கிலியின் பூட்டப்பட்ட நாம் விடுதலையின்றி அறியாமையில் கிடக்கின்றோம் என்கின்றார் திருவள்ளுவர். மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட மேலே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.